பதினான்காவது நாளாக கவன ஈர்ப்பு போராட்டமாக இருந்த எமது போராட்டம் 8 தினங்களாக உணவு தவிர்ப்பு போராட்டமாக ஆண்கள் பெண்கள் கர்ப்பிணிகள் சிறு குழந்தைகள் என இந்த இடத்திலே இருக்கின்றோம். எமக்கான ஒரு நியாயத்தை கோரி நாம் எமக்கான ஒரு தொழில் வாய்ப்பு வேறு எதையுமே நாங்கள் கேட்டு நிற்கவில்லை. எங்களுக்கு வழங்கப்பட்ட நியமன கடிதத்திற்கு எங்கள் வைத்தியசாலைகளுக்கு சென்று எம் மக்களுக்கு சேவை செய்ய அனுமதியுங்கள் என்றே கேட்டு நிற்கின்றோம். சந்திப்பதற்காக வந்த கௌரவ ஆளுநர் அம்மா அவர்கள் இக்கணமும் எங்களை வந்து சந்திக்கவில்லை. அதற்கு அடுத்த நிலையாக மக்கள் பிரதிநிதியாக கௌரவ அமைச்சர் வடமாகாணத்தின் அமைச்சருக்கு எமது கோரிக்கை கடிதத்தை அவரது காரியாலயத்திலே சென்று கையளித்திருந்தோம். அது எந்த காரணத்தினால் அவருக்கு கிடைத்ததோ இல்லாது அந்த தகவல் அவருக்கு போய் சேர்ந்ததோ என எங்களுக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு கணமும் இந்த இடத்திலே மரண படுக்கையிலே கிடந்து போராடி கொண்டிருக்கும் எங்களுக்கு வேறு விதமான ஒரு அசம்பாவிதம் நடைபெறும் முன் எமக்கான உண்மை வந்து கௌரவ அமைச்சர் அவர்கள் சந்தித்து எமது பணியினை தொடர ஒரு நீதியை கண்டுதவும்படி கேட்டுக்கொள்கின்றோம்.